இருப்பாங்க, சிம்பிளா இருப்பாங்க, ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, சிம்பிளாக இருப்பாங்க. அவங்க கையில் மெயில்ஸ் இருக்காது, ரொம்ப ரிங்ஸ் எல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க, ஆர்னமெண்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மெயின் கான்சன்ட்ரேஷன் வந்து நம்மளோட பேஷன்ஸ் மூலமாக இருப்பாங்க. நம்ம பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நம்மளோட எப்படி இருக்கும், நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து மெயில் வளர்த்திக்கிறாங்க, பட் வி ஆர் பியூட்டிஷியன், பட் வி ஆர் இன் சோஷியல் இண்டஸ்ட்ரி, வி ஆர் இன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நம்ம இன்னொருத்தான் அழகுபடுத்தணுமே தவிர நம்ம அதுக்கப்புறம் தான் அழகு பண்ணிக்கணும். ஸோ நம்ம அழகாக இருக்கணும், நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். பட் இந்த நெயில் ஆர்ட் நெயில் இதெல்லாம் பண்ணி நெயில் இவ்வளோ பேர் வச்சு கிளென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஹைஜீனிக். நம்ம அந்த அளவுக்கு ப்ரெஷர்ஸ் நம்ம ஃபிங்கர்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால நம்ம கைகள் வந்து சுத்தமாக இருக்கணும், நெயில்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ரிங்ஸ் எல்லாம் ஃபேஷியல் பண்ண போறோம்னா ரிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு ஃபேஷியல் பண்ணணும், செட்டு போட்டுனா அதை ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஃபேஷியலுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் தி ஃபேஸ், ஃபேஸோட நம்ம பார்க்குற இடம் எப்படி இருக்கு, முகமும் காதும். ஸோ இந்த நெக்கில் இருந்து அரவுண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணணும், சரியா? ஸோ அதனால வந்து அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு காதுக்குமே ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, நம்ம அவங்களுக்கே தெரியாமல் நம்மளுக்குமே தெரியாமல் அவங்கள ஒரு எதிர்காலத்தில் வந்து நோயாளியாக ஆகிறவங்கள தடுக்கிறோம், முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையா. அவங்களுக்கு வந்து நிறைய உடம்புல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கியூர் ஆகும், சரியா? நம்ம அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி, இப்போ ஒரு டான்ஸ்க்கே பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி முக்கியம், கெமிஸ்ட்ரி முக்கியம் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேஷியல் பண்றோம்னா நம்ம அவங்களோட ஹெட்டை வந்து நம்ம செஸ்ட்ல இப்படி ரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள பார்த்து அவங்களை இங்கே டைரக்டாகவும் பார்த்து கண்ணாடி முன்னாடி ஏன் உட்கார வைக்கிறோம்னா அவங்களோட ஃபேஸ் வந்து அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம எப்படி ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும், நம்ம பார்த்துட்டு பண்ணும்போது அவங்களையும் பார்த்துட்டு பண்ணோம், நம்ம கரெக்டாக தான் இன்னும் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் மைண்டோட அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஷியல் பண்ணும்போது அவங்க இங்கிருந்து போகும்போது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், அவங்களோட நிறைய நெகட்டிவ்ல வருவாங்க, நெகட்டிவ் தாட்ஸ்ல வருவாங்க, வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வருவாங்க. இங்கே வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் அதெல்லாமே இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் டபுள் பாசிட்டிவ்ல இருக்கிறோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் அங்கே நடக்குது. அந்த கெமிஸ்ட்ரியில் கான்வர்கேஷன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் மூலியமாக அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது, அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். ஸோ அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ் நம்ம எடுத்துகிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அந்த மாதிரி நிறைய ஃபேஷியல்ஸ் பண்ண என்ன ஆகும்னா நம்ம சீக்கிரமாக வீக் ஆகிடும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வருது. அது எப்படி போகணும் அப்படின்னா வீட்டுக்கு போகணும் உடனேயே என்ன பண்ணுவோம், அப்படி டேரக்டாக போய் கிச்சனில் போய் குழந்தைங்களுக்கு சமைக்க ஆரம்பிச்சு கை கால் கழுவுறதை விட நீங்கள் வந்து அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க, உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அந்த உப்பு தண்ணியில் நீங்கள் வந்து கை கால் ஒரு குளிக்கிறதுனா ரொம்பவே நல்லது. இல்லை முடியல டயர்டாக இருந்தால் அட்லீஸ்ட் கை காலாவது கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியிலையும் கழுவிட்டு அந்த உப்பு தண்ணி அப்படி விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறமா திருப்பியும் நல்ல நார்மல் வாட்டரில் கை கால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையை செய்யும்போது நம்ம நெகட்டிவிட்டி அங்கேயும் விட்டுட்டு வந்துடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம உட்காந்து ஒரு 5 minutes மெடிடேஷனு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது திருப்பி நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். திருப்பி அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒர்க் பண்ணும்போது நம்மளும் நம்ம சேர்ந்தவங்களும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம சுற்றி இருக்கிறவங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடய இருப்பாங்க. ஸோ இதுதான் அங்கே நடக்குது. ஸோ ஃபேஷியலுக்கு வராங்க அப்படின்னா சும்மா அவங்களை எப்படி குறைச்சிட்டு இப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த கழுத்துலேருந்து அவங்க போக்கெட்லேருந்து நோஸ்லேருந்து இயர் வரைக்குமே நம்ம ஃபுல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸ்ட்ரோக்ஸ் ஃபேஷியலுக்கு எவ்வளோ மினிட்ஸ் கொடுக்கணும், எந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் நம்ம கை வந்து அவங்க ஸ்கின்ல படணும், மசாஜ்க்கு எவ்வளோ தூரம் படணும், இது எல்லாமே ஒரு டெக்னிக்கல், இதுதான் டெக்னிக்கல். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒரு யூடியூப் பார்த்துட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணிடலாம்னா அது ஒரு நாலேஜ் தான் வளர்த்திக்க முடியுமே தவிர அது வந்து இன்னொருத்தங்க நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறது கஷ்டம், ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க கிளென்சிங்க, ஸோ இவங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன், ஓகே.